ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃபுட் சனி குமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது டெம்பரரி டோல்கேட் தாண்டி இருக்கோம். சரி, இன்னைக்கு நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்ட்டு நான்வெஜ் எடுத்தோம். எடுத்துட்டு நான்வெஜ் சமைச்சு சாப்பிட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் சேர்ந்தாவே பிரியாணி தான். நம்ம வண்டியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சரவணா அப்படின்னு காமிச்சிருப்பேன், வீடியோவில் காமிச்சிருப்பேன். அவங்க ரெண்டு பேர் வண்டி தான். சரி, வாங்க நம்ம சமைச்சு முடிச்சாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க வீடியோவில். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. மட்டன் பீஸே என்ன சதீஷே, பல பழம் வந்துருச்சா? சரவணா, சரி ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து போடுறோம். வாடா சதீஷே, வா. இல்லை நீ இது இது இந்த விஷயத்துக்கு நீ வந்தாதான் எனக்கு சரியா போடுன்னு எனக்கு தோணுது. சதீஷ் தான் பரிமாற போகிறான். பிளேட் எல்லாம் எடுத்தீங்களா? பாத்திரடி இங்கே பாருங்க. நம்ம ரொம்ப ரெடி ஆயிட்டாரு சாப்பிட்றதுக்கு. சரவண கிச்சா, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் இருக்கு யூ அடிக்கிற மாதிரி வேறு வாங்க. அப்படியே லைட்டாக ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் குஸ்காலி போட்டு கொஞ்சம் எடுத்துன்னு வச்சுக்கவா. கீழே இருக்கிற மசாலா மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்துடு. இப்படி விட்டார் அப்படி திருப்பி. ஆ அப்படி அவ்வளோதான். ரைஸ் விட்டு உடையவே கூட கடைசி வரைக்கும். எங்க என்ன என்ன ஐட்டங்களோ என்னடா அல்லனா எல்லாம் பாதி அங்கேயே போட்டுட்டேன். கடைசி வரைக்கும் குஸ்கா மட்டும்தான் வருமா இல்ல பிரியாணி வருமா? போதும் போதும். இப்படி விட்டுதான் விட்டு இப்ப எடுத்து நம்ம சாப்பிட உடைய மாறும். நம்மகிட்ட ஒரு பக்கம் எடுத்து போடு. வழிபாடு நேற்றா சரவணா, நம்ம சரவணுக்கு சரவணன் பீஸுக்கு கம்மி வந்தால் சண்டைக்கு வந்துடும். பியா பேர் சொல்லிப்படுறேன். ஆ புஸ்கா. ஆ வெள்ளிப்போடு. ரைத்தர் சரவணா அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் அப்படிக்குன்னு சொல்லணும். அன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி அது சிக்கன் பிரியாணி, இன்னைக்கு இது மட்டன் பிரியாணி. உப்பு காரம் இதெல்லாம் சரியா பச்சா தரணும்? சரியா பச்சா நல்லா இருக்கா? பாஸ் நீ சாப்பிட்டு சொல்லு. எப்படி எப்படி இங்க 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 இந்த பக்கம் சரி சாப்பிட நீ சாப்பிட்டு சொல்லு எப்படி இருக்கு? எப்பறா சரி இருக்குது? என்ன பண்ணுங்கிறது பிரியாணி பண்ணுங்கிறது தெரியுது. டேஸ்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? அப்படி நீங்க எப்படி சொல்லுங்க, அப்படி சாப்பிட்டு பாத்துட்டு. காரம் கீரெல்லாம் நல்லதுதான். சரி நாமளும் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா ஜல்கியில் இருக்கோம். ஜல்கியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக தாண்டி டீசல் அடிச்சுட்டு வந்துட்டோம். சரி வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால சரி திராட்சை வாங்கிட்டு போகலான்ட்டு வண்டி நிறுத்தினோம். திராட்சை கேட்போம். கேஜி கதா 50 ஒரு கேஜி தான் வாங்கியிருக்கோம். திங்கறதுக்கு போகும்போது திங்க மாட்டீங்களா? யாரும் நல்ல திராட்சை போடு. நல்லா இருக்கு. அதே பேர் அதெல்லாம் நல்லா இருக்காது சப்பனுக்கும். அது பெருசா இருக்கு. இது மாதிரி சின்னதா பார்த்து போடு. அது மாதிரி வாழ்வாலா கத்து போட்டா நல்லா இருக்கும்.
சரி சரி போடு 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 லேட் ஆகுது கிளம்பலாம் இன்னொரு வண்டி வருது பாரு 50 ரூபாய் நான் சொன்ன கேட்டு பார்த்தா கொடுக்க மாட்டேறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 ரூபாய்க்கு போட்டு தண்ணி பிடிக்கிறது வந்திருக்கோம் ஒரு கண்ணை பிடிச்சி போயிட்டு ரெண்டாவது கண்ணை சதீஸ் பிடிச்சிட்டு இருக்கான் இங்கே பாருங்க 5 ரூபாய் போட்டு தண்ணி நின்றோம் இப்போ மறுபடியும் காய் காயின் போட்டிங்களா இல்லை அதே காயினில் தான் வந்துருக்குதா அவ்வளோதான் நின்றுச்சு உங்கள் பொன்னான வாக்குகளை நாங்கள் பதிவிடுகிறோம் 5 ரூபாய்ல இந்த 5 ரூபாய்ல வருமா போட போறோம் தண்ணி பாருங்க நின்றுச்சு இப்ப நம்ம அதில் 5 ரூபாய்னு போடலாம் போட்டாச்சு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்களா 5 ரூபாய்னு போட்டால் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள் எவ்வளோ ஒர்த்துன்னு பார்த்துக்கலாம் இந்த கேனை வந்து நம்ம இந்த கேனை நம்ம வாங்கி ஊற்றுறோமா வெளியில் 1.5 கேன் தண்ணி பிடிக்கும் ஒரு கேனு 30 ரூபா 35 ரூபா 1.5 கேன் வாங்கி ஊற்றும் போது இப்படி பார்த்திங்கன்னா 50 ரூபா வந்துடும் நம்ம ஆனால் நாங்கள் 5 ரூபாயில் நம்ம ஃபில்லப் பண்ணிட்டு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு இது வரைக்கும் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஹொஸ்பேட்டில் வந்து இவ்வளோ தான் வரும் 5 ரூபாய்க்கு இந்த அளவுக்கு வரும் இங்கே இவ்வளோ வருது நம்ம சேர்ந்து வருது தண்ணி இந்த பரவாயில்ல இது உங்கள் உள்ளே வச்சுக்கிற செட்டிங் சிஸ்டம் தான் அதாவது இன்னொரு கொஞ்சம் சேர்த்து வர மாதிரி அது மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இது பாரு நிறைய பக்கமாக வந்துடும் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும் அவ்வளோ ஆப்பாயிரம் பாருங்க 5 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் வந்துருக்கு அவ்வளோதான் நின்றுச்சு கிளம்பலாம் தண்ணி பிடிச்சாச்சு கிளம்புறதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் வந்துட்டோம் பெங்களூரில் லோடு ஏற்றத்து வந்துட்டோம் என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்மளது அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிற மாதிரி அப்படியே அப்பார்ட்மெண்ட்காரே அவங்க வாங்கியிருக்காங்க அதனால் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிற மாதிரி மேலே கடை சில்லறையெல்லாம் இறக்கிட்டு வந்துட்டு நம்ம நின்றுருக்கோம் டைல்ஸு என்னென்னா இங்கே வந்து ஒரு ஒரு பெண்ட் ஒன்று இருக்குது அந்த பெண்டில் வந்து நம்ம வண்டி கட் ஆகாது உள்ளே போய் இறக்குறது இங்கே இல்லை இந்த ரோட்டில் போயிட்டு ஒரு பெண்ட் ஒன்று இருக்கும் அந்த அந்த டர்னிங்கில் வந்து நம்ம வண்டி கட் ஆகலை அது வந்து அதில் கட் பண்ணி தான் நம்ம உள்ளே போனோம் அது வந்து கட் பண்ண முடியாததுனால நம்ம இங்கே வந்து நிறுத்திக்கிட்டோம் வண்டிக்கு வண்டி ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா அங்கே பில்டிங் அந்த கட்டிட்டுருக்காங்க அந்த பில்டிங் தான் நம்ம கொண்டு போகிறது ஆனால் அங்கே ஒரு நெட்டாக போகிறதுக்கு வழி கிடையாது அந்த கார் தெரியுது பார்த்தீங்களா அந்த கார்கிட்ட போயிட்டு அந்த கம்பவுண்ட் அந்த கார்கிட்ட போய் நம்ம ரைட்டு திரும்பி லெஃப்ட் எடுத்து போனோம் அந்த இடத்துல நம்ம வண்டி கட் ஆகாது அதனால் வந்து நம்ம இங்கேயே வந்து நிறுத்திட்டோம் சரின்ட்டு இங்கே இங்கேருந்து ஏதோ ஒரு வண்டி வர சொல்லி டிராக்டரோ இல்லை ஈச்சரோ வர சொல்லி சின்ன வண்டி மட்டும் அதிலேருந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகிற மாதிரி நம்ம அப்படியே நின்றுருக்கோம் எப்போ இருக்கிறான்னு தெரியல லேபர் பாருங்க வந்து உட்காந்துட்ருக்காங்க அவங்க பேரம் பேசிகிட்டு இருக்காங்க ரேட்டு இங்கேருந்து அங்கே இறக்கி மாற்றி அங்கே இறக்கிறதுக்கு இவ்வளோ அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க அது அவங்க பை சொல்லணாதான் இருக்காங்க போல் நைட்டு இறக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல எப்போ என்னத்துக்கு இறக்குறான்னு தெரியல அது இல்லாமல் பாருங்க மாங்காய் வேற வந்து பார்த்தோன்னா எச்சு ஊருது இந்த மரத்தில் ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் இந்த மரத்தில் எல்லாம் ஃபுல்லாகவே மாங்காய் இருக்குது ஆட்டை போடலாமா அப்படின்னு பார்த்தா எதோ நம்மளுக்கு நேற்று எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு தோணாது எடுத்துடலாமா அப்படி அப்படின்னு ஆனால் அந்த மாங்காவை மட்டும் நம்மளுக்கு பார்த்தோம் வச்சுக்கோங்கள அதை பிச்சிடலாமா யாரும் பார்க்காதப்ப பிச்சிடலாமா அப்படி அப்படிங்கிற மாதிரி தோணுது நாக்கெல்லாம் எச்சு வருது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம நைட்டு இங்கேயே இருக்கிறோமா இறக்கிறாங்களா என்னென்னு தெரில அவங்க பேரம் பேசிகிட்டு இருக்காங்க ஓகே ஆச்சுன்னா கண்டிப்பாக இறக்கிறவங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2வது நாள் நேற்று நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் தான் இறக்கிறாங்க அதுக்கப்புறம் இறக்க முடியல சரின்ட்டு இப்போ இன்றைக்கி வந்து இறக்கிட்டாங்க காலையில் வந்து இறக்க ஆரம்பித்து இறக்கிட்டாங்க ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு
புரியுதுங்களா? ஃபுல்லாக காலி பண்ணி வச்சு இறக்கிட்டாங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து வாடகை வந்து கொடுப்பாங்க, கொண்டாந்து வாடகை வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்புறது தான். கிளம்பி போயிட்டு சந்தூர் மைன்ஸில் மண்ணாகுது அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ்கர் சொன்னார். மேலே போயிட்டு சந்தூர் மைன்ஸில் தான் ஏற்றணும். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரிப்பு. மறுக்க நம்ம சந்தூர் மைன்ஸ் போகிறத காமிக்கலாம். வாங்க, போன டைம் சந்தூர் மைன்ஸில் நம்ம இறங்கினதை காமிக்கல வீடியோவில், இந்த தடவை கண்டிப்பாக காமிக்கிறோம் கீழே இறங்கினதை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.